வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள வெள்ளக்கிணர் குளத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை கரைத்து வருகின்றனர். அதுவும் இந்த வருடம் கோவை வடக்கு இந்து முன்னணி சார்பாக துடியலூர், கவுண்டம்பாளையம், தடாகம், கணுவாய், பெரிய நாயக்கன்பாளையம், இடிகரை, சரவணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 350 விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபட உள்ளனர். மேலும் இந்து மக்கள் கட்சி, அகில பாரத இந்து மகாசபா, பாரத் சேனா, அனுமன் சேனா, விஸ்வ ஹிந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் சுமார் 500 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட வாய்ப்புள்ளது. அதன் பிறகு 3 நாட்கள் கழித்து அவர்கள் விநாயகர் சிலைகளை வெள்ளக்கிணர் குளத்தில் கரைப்பர். இந்த நிலையில் வெள்ளக்கிணர் குளத்தை சிலைகள் கரைப்பதற்காக தயார் செய்யும் பணியில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இதனை பார்வையிட்ட இந்து முன்னணியினர் கூறும்போது, விநாயகர் சிலைகள் இந்த வருடம் அதிகமாக இருப்பதால் விநாயகரை கரைப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் குளத்தை அகலப்படுத்த வேண்டும். ஆழமும் சுமார் 10 அடி இருக்க வேண்டும். மேலும் வெயில் தாக்கம் அதிகம் உள்ளதால் நிழற்குடைகளும் அமைத்து தர வேண்டும். இரவு நேரம் வரை விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதால் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும். அதேபோல விநாயகர் சிலைகளை கொண்டு வர வழி ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று இந்து முன்னணியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயகர் சிலை கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணி கொடுக்கணும்னா, கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தணும். இந்த குட்டையை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தணும், கொஞ்சம் ஆழப்படுத்தி கொடுக்கணும். அதேமாதிரி தண்ணி நல்லா தூய தண்ணீராக கொஞ்சம் எங்களுக்கு ஊற்றி கொடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து மக்கள் நிறைய பேர், பொதுமக்கள் நிறைய பேர் இடத்துக்கு வருவாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வாட்டி நம்மளுக்கு நிழல் குடைகளை இல்லைனா ஒரு பெரிய ஷெட்டெல்லாம் போட்டு கொடுக்கணும். நன்றி.